அஸ்வின் கெரியர் கன்சல்டன்ட். எல்லாருமே நீட்டுக்கு வந்து ரொம்ப விக்ரஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா 4 இயர்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நாங்கள் எடுத்தோம். அதாவது 2016, 2017, 2018, 2019 இந்த 4 வருஷத்து அனாலிசிஸ் எடுத்து எந்த சாப்டர்லேருந்து அதிக கொஷின்ஸ் வருது, எந்த சாப்டர்லேருந்து ரொம்ப மினிமைஸ்டாக கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிசல்ட்டு அதாவது கீழே டவுன் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம் அந்த நீட்டை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வென் கம்பேர்ட் டு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, தி ஃபிசிக்ஸ் இஸ் செட் டு பி த லிட்டில் பிட் டஃபஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ அதனால் வந்து இந்த அது இல்லாமல் இந்த வருஷம் எய்ம்ஸும் ஜிப்மரும் இந்த வருஷம் உள்ளுக்குள்ள இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீட்லேயே மூலமாக அவங்க அட்மிஷன்ஸ் போட போகிறாங்க. ஜென்ரலாகவே எய்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப டஃபாக இருக்கும். டோட்டலாக 3 ஹவர்ஸ் டெஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ் மட்டுமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அவங்களோட கொஷின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். அது மெயினாக ஃபிசிக்ஸில் ரொம்பவே நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து இந்த வருஷமும் நாம் என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து கொஷின் வந்து டஃபாகவே வரும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் எய்ம்ஸும் ஜிப்மர் உள்ள வந்திருக்காங்க, அது இல்லாமல் நிறைய டைமும் இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் ஃபிசிக்ஸில் வந்து கொஷின் டஃபாக வரலாம். ஸோ என்ன இருந்தாலும் கட்டாயமாக வருஷம் வருஷம் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கக்கூடிய சாப்டர் வந்து என்டையராக அப்படியே மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அது இந்த வருஷமும் கட்டாயமாக கொடுப்பாங்க. அந்த வகையில் வந்து எந்தெந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் எதில் கட்டாயமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வெறும் நீட்டான புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து 10 வீடியோ பார்த்து பண்ணாமல் so we have the analysis with us so that we will tell you the exact thing to you. If you want the entire analysis, you can message us through WhatsApp or you can join our Telegram channel so that it will be shared to you. So let us start the video. So physics fourth varaikum pathinga appadina first of all romba important chapter enna pathina ray optics. In the ray optics fourth varaikum இது யூனிட் வந்து ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் அண்டரில் வரும். உங்களுக்கே தெரியும் டோட்டலாக ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 6 யூனிட்ஸில் வந்து ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட். ஸோ இந்த ஆப்டிக்ஸுங்கிற யூனிட் அண்டரில் வர்றது இந்த ரே ஆப்டிக்ஸ். இது வந்து டோட்டலாக நீங்கள் இந்த ரே ஆப்டிக்ஸ் அண்டரில் எத்தனை கான்செப்ட் நீங்கள் படித்தா இந்த இதிலிருந்து வரக்கூடிய ஒரு 3லிருந்து 4 கேள்விகள் வரும். ஸோ இந்த 4 கேள்வி படிக்கும் ஆன்சர் பண்ண முடியும்னா 201 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு 3லிருந்து 4 கேள்விகள் வந்து இதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக 4, 3, 4, 3 தான் கேட்டுட்ருக்கிறாங்க. அதை விட குறைவாக கேட்கவே இல்லை. ஸோ அதனால் இதுதான் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செமி கண்டக்டர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல வருது. இதில் இது கண்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 202 கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கணும். இதில் பட்டா எக்ஸாக்டாக எல்லா வருஷமே சொல்லி வச்ச மாதிரி 3 கொஷின்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் 3 கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும். ஸோ இது 2வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அடுத்து ரொட்டேஷனல் மோஷன், இது வந்து மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல வருது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 133 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டரில் படிக்க வேண்டியது இருக்கு. இதுலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் அண்டரில் வருது. இதில் 102 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.67 எங்களோட ஆவரேஜில் வந்து 2.67 வந்திருக்கு. நீங்கள் இதை 2 கொஷினும் எடுத்துக்கலாம், 3 கொஷின் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் குறையாமல் 3, 4, 2, 3 அப்படின்னு கேட்டுத்தருக்காங்க. அதனால 2.67 இஸ் அவர் ஆவரேஜ். ஸோ நீங்கள் அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற சாப்டர். இது வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படிங்கிற யூனிட்லேருந்து வருது. டோட்டலாக 79 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் படிக்க வேண்டியிருக்கு. இதுலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2.67 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இது வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் அப்படிங்கிற யூனிட்லேருந்து வருது. கிட்டத்தட்ட 79 கான்செப்ட் நீங்கள் இதுலேயும் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 2.33 எங்களோட ஆவரேஜ். ஸோ 2 கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அடுத்து மோஷன் இன் 1 டைமென்ஷன் ஃப்ரம் த யூனிட் ஆஃப் மெக்கானிக்ஸ். டோட்டலி 97 கான்செப்ட்ஸ் ஆர் தேர். இதில் வந்து இதுலேயும் எங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2.33 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மெக்கானிக்ஸ் யூனிட். 82 கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். இதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஆவரேஜில் வந்து 2 வந்துருக்கு. ஸோ எல்லா வருஷமே கரெக்டாக 2 கொஷின் இந்த கிராவிடேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் அதே ரேஷியோவில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இன் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ இது வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்லேருந்து இருக்கிற சாப்டர். டோட்டலாக 58 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த சாப்டர் கண்ட்ரோல நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆவரேஜில் 2, கரெக்டாக 2.00 இருக்குது. ஸோ 2 கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வேவ்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்லேருந்து வருது. இதில் டோட்டல் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 143 கான்செப்ட் வந்து நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். இதுவும் எங்களோட ஆவரேஜில் எக்ஸாக்டாக 2.00 வந்து நிற்குது. வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்லேருந்து வர்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 146 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அதில் வந்து நீட்டில் 2019 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க, மற்ற எல்லாத்துலேயும் 2, 2, 2, 3 கேட்டிருக்காங்க. ஸோ எங்களோட ஆவரேஜ் எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு 2.00 வருது. அடுத்து வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டர். இது வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அந்த யூனிட்லேருந்து வருது. டோட்டலாக 94 கான்செப்ட்ஸ் இருக்கு. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 18-17 எந்த ஒரு கொஷினும் கேட்கல, 16 மட்டும் 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.67 அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இட் இஸ் அண்டர் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் யூனிட். இதில் பார்த்தீங்கன்னா 132 கான்செப்ட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.67 நம்மளோட ஆவரேஜில் வருது. 2016-17 ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 18-19 கொஞ்சம் ஒவ்வொரு கொஸ்டினாக குறைச்சிட்டாங்க, ஒவ்வொன்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டினோட ரெண்டு கொஸ்டினாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த சாப்டரில் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் மோஷன், விச் இஸ் அண்டர் மெக்கானிக்ஸ். இதில் வந்து 70 கான்செப்ட்ஸ் இருக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வருஷம் அதிகமாகிட்டு போகிறதே பார்க்குறோம். ஸோ 2016 ஜீரோ இருக்கு, 17 வந்து ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் 18 and 19 பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆவரேஜ் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 1.33. பட் ஆனால் கட்டாயமாக இந்த தடவை ரெண்டு கொஷின் இந்த சர்க்குலர் மோஷன்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்லேருந்து இருக்கு. டோட்டலாக நீங்கள் 54 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.33 நம்மளோட ஆவரேஜ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் கட்டாயமாக இந்த வருஷமும் ஒரு கொஷின் இந்த சாப்டர் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், கலோரிமெட்ரி அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அண்டர் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் யூனிட். இதில் பார்த்தீங்கன்னா 132 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல 2016-17 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, 18-19 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த வருஷமும் 2 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.33 வந்திருக்கு இந்த 4 வருஷத்தோட சேர்த்து. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிற யூனிட் வந்து மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல அண்டர் இருக்கு. இதில் 51 கான்செப்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1.33 எங்களோட ஆவரேஜ் வருது. மேபி அதனால ஒரு கொஷினோ அல்லது ரெண்டு கொஷினோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன சாப்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆசிலேஷன்ஸ் அண்டர் மெக்கானிக்ஸ் யூனிட், ஒர்க் பவர் எனர்ஜி அண்டர் மெக்கானிக்ஸ் யூனிட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் அண்டர் இந்த சாப்டர் இருக்கு. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் அந்த யூனிட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இது இந்த 4 சாப்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க், அதாவது ஆவரேஜ் எங்களோட ஆவரேஜில் ஒவ்வொரு மார்க் இருக்கு. இதில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2018-19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட்டாயமாக படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை விட கம்மியான கொஷின் மேபி கேட்கலாம் அல்லது கேட்காம கூட போகலாம் அப்படிங்கிற ஏரியாவில் என்னென்னு பார்ப்போம். சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் மொமெண்டம் கன்சர்வேஷன், அதில் வந்து கொலிஷன் இதில் வந்து வர்றதுல மெக்கானிக்ஸ் சென்டரில் வருது. இது வந்து 2016 கேட்டிருக்காங்க, 17-18-19 வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கல. இது வந்து எங்களோட ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 0.67 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், ஈக்குவேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 2018 மட்டும் கொஷின்ஸ் கேட்கவே இல்லை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 0.67 எங்களோட ஆவரேஜ் இருக்கு. மேபி அதில் ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த வருஷமும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த யூனிட் அண்டர் வருதுன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படிங்கிற யூனிட் அண்டரில் வருது. 158 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் 2016 மட்டும் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க, 17-18-19 எந்த கொஷினும் கேட்கல. அதனால் வந்து இதுக்கும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0.67 தான். அதை இதுக்கு ஒரு பெருசு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் வருது. 75 கான்செப்ட்ஸ் இருக்குது. இது வந்து 16-17 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஆனால் 18-19 வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் இதில் ஒரு கொஷினுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இது எங்களோட ஆவரேஜில் 0.33 தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், திஸ் சாப்டர் இஸ் அண்டர் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம்.
டோட்டலாக வந்து இதில் நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் வந்து 66 இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 1617 வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்க 1819 ஒவ்வொரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களோட ஆவரேஜ் வந்து 0.33 இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் 27th லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் ஒரு கொஷின் கூட இதுலேருந்து கேட்டதில்லை. என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் டூ டைமென்ஷன் அண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருந்து கேட்டதில்லை. அது வந்து விச் இஸ் அண்டர் மெக்கானிக்ஸ். ஸோ 97 கான்செப்ட்ஸ் இருக்குது. இது வந்து எந்த வருஷமே ஒரு கொஷின் கூட கேட்கவே இல்லை. ஸோ 1617, 1819 பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து மேபி நான் சொன்னது வந்து நிறைய சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ சார் நான் நீங்கள் வெயிட்டேஜ் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு, இப்போது ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு, பர்சன்டேஜ் வைஸ் சொல்லுங்கள். இப்போ 100% இருக்குது அப்படின்னா இந்த 100%ல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு திரும்பும், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வரும் அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அனலைசிஸ் என்னன்னுங்கிறது இப்போ பார்க்கலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற டாபிக்ஸை வந்து பார்ப்போம். இதில் வந்து நான் ரெண்டை சொல்ல போகிறேன். ஒன்று இம்பார்ட்டன்ட் டிஃபிகல்ட்டான சாப்டர் சொல்ல போகிறோம், அதோட வெயிட்டேஜ் வரும்னு சொல்ல போகிறோம். இன்னொன்று வந்து இம்பார்ட்டன்ட் ஆனால் ஈஸியாக இருக்கும், அது என்ன சாப்டர், அதுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் 100. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசோஷியல் ரே ஆப்டிக்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து 7.41% அவுட் ஆஃப் 100. 100.41% கொஷின்ஸ் வந்து ரே ஆப்டிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. அடுத்து செமிகண்டக்டர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.67% வந்திருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி கேட்டகரியில் நாம் வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் டிஃபிகல்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் மோஷன்லேருந்து 6.67% ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இந்த கொஷின்ஸ்க்கு கொடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் அண்ட் டிஃபிகல்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து 5.93% இம்பார்ட்டன்ஸ் அவுட் ஆஃப் 100. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டிஃபிகல்ட் இதுலையும் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து 5.93% இம்பார்ட்டன்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சாப்டர்னு சொல்லப்படுற மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் வந்து 5.19% வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து 5.19%, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இன் மாடர்ன் ஃபிசிக்ஸ் 4.44%, கிராவிடேஷன் 4.44%, வேவ் ஆப்டிக்ஸ் 4.44%, வேவ்ஸ் அண்ட் சவுண்ட் 4.44%, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஹோல்ஸ் 3.70%, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 2.96%, சர்க்குலர் மோஷன் 2.96%, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 2.96%. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான யூனிட் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் நாட் இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த சாப்டர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் எதுக்காக இந்த பர்சன்டேஜ் வைஸ் சொன்னோம் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்சன்டேஜ் லெவலை வச்சு படிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களால் வந்து ஓகே இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். ஸோ இதிலிருந்து எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணாலும் வரலான்னு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் சாப்டர்னு சொல்லியிருக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தி எவ்வளோ கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் கேட்டிருக்காங்க இந்த 4 வருஷத்தில் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறோம். பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது, ஆனால் கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருஷம் ஃபிசிக்ஸ்க்கு கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப டைம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏப்ரல் 2nd week ஆயிருக்குது. ஆல்ரெடி இட் இஸ் இன்ஃபார்ம் இருந்தது இந்த மந்த் ஆஃப் ஜூன் ஒன்லி வி வில் கண்டக்ட் நீட் அண்ட் ஜேஇன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் எப்படியும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஜூன் 2nd week ஆயிரும். ஸோ இன்னும் 2 months இருக்குது. இன்னைக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட கட்டாயமாக ஓரளவுக்கு ரீசெண்டாக டீசெண்டான ஒரு ஸ்கோர் வாங்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீட்ல வந்து போய் ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜிலோ அல்லது ஈவன் பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலனாலும் டோன்ட் வரி அபவுட் இட், யூ கேன் கோ வித் வெட்டினரி சயின்சஸ். வெட்டினரி சயின்சஸ் வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் விட்டாங்க. நம்மளுக்கு ஒரு 15% ஆல் இண்டியா கோட்டா வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நீட்டை பொறுத்து தான் வந்து ஆல் இண்டியா கோட்டா வந்து போகிறோம் அப்படிங்கிறதுனால போன வருஷம் வெறும் 250-220 நீட் ஸ்கோர் வாங்குறவங்களுக்கு கூட வெட்டினரி சயின்ஸ் காலேஜ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கனால எல்லாமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நம்ம இது வரைக்கும் படிக்க வேலையை இனிமேல் படித்து என்ன பண்ண போகிறோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நான் சொன்னக்கூடிய லாஸ்ட் 2nd half இருக்கிற சாப்டர் கான்சன்ட்ரேட் பண்ணினாலும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 10 chapter கான்சன்ட்ரேட் பண்ணிங்களாவே கட்டாயமாக நீங்கள் 150-150 mark மேலே நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ்
important chapters in the field of physics. So let us come with chemistry and biology in the upcoming videos. Until then, it's bye from Ashwin.